Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். சன் டிவியில ஒளிபரப்பாகக்கூடிய மிஸ்டர் மனைவி சீரியல்ல ஹீரோயினா நடிக்கக்கூடியவங்க தான் ஷபானா. இவங்க ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி ரத்தத்தோட இருக்கிற மாதிரியான சில போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இது உண்மையான ஆக்சிடென்ட் தானா, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த போட்டோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில என்னன்னு பார்த்தா, இது அந்த சீரியல் சமயத்துல எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான். சோ அந்த சீரியல்ல ஷூட்டிங் அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இப்ப பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. சோ அந்த ஒரு சில போட்டோஸையுமே அவங்க வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கு கீழே நிறைய பேர் வந்து அவங்களோட எஃபர்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த அளவுக்கு டெடிகேட்டிவா வந்து அவங்க ஆக்ட் பண்றாங்க, நல்ல எஃபர்ட் அப்படின்றதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்டும் இதை பாராட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்படி இருக்கிற நிலைமையில இந்த சீரியல முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அதாவது டிஆர்பி ரேட்டிங்ல ரொம்ப கம்மியாயிட்டனால இந்த சீரியலை வந்து முடிக்க போறாங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. சன் டிவி சீரியல்களுக்கு மக்கள் மத்தியில் எப்பவுமே ஒரு தனி மவுஸ் இருக்கும். டிஆர்பி ரேட்டிங்ல சன் டிவி சீரியல் தான் தொடர்ந்து முன்னணியிலையுமே இருக்கும். அதுல டாப் சீரியலா இருக்கக்கூடிய எதிர்நீச்சல் மாரிமுத்தவர்களோட மறைவுக்கு பின்னாடி டிஆர்பியில கொஞ்சம் சருக்களை சந்திச்ச நிலையில இப்ப விறுவிறுப்பான திரைக்கதை மூலமா திரும்ப அது பிக்கப் ஆகிட்டு வருது. இந்த நிலையில கம்மியான டிஆர்பி ரேட்டிங் இருக்கக்கூடிய மூன்று சீரியல்கள்ல சன் டிவி முடிவுக்கு கொண்டு வரதா முடிவெடுத்திருக்கிறாங்களாம். அப்படி சன் டிவி சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர இருக்கக்கூடிய மூன்று சீரியல்கள்ல செவந்தி சீரியலும் ஒண்ணு. மதிய நேரத்துல ஒளிபரப்பாகி வந்த இந்த சீரியல் புதிய சீரியலோட வரவால அதோட நேரம் அப்படின்றது மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. இந்த ஒளிபரப்பாகக்கூடிய நேரத்தை மாற்றி அமைச்சதால டிஆர்பி ரேட்டிங்ல பயங்கரமா அடி வாங்கிய இந்த சீரியலை சீக்கிரம் இந்த சீரியலை முடிக்க இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி ஷபானா நடிச்சு வரக்கூடிய மிஸ்டர் மனைவி சீரியலும் சீக்கிரம் முடிவுக்கு வர இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. நைட் 8:30 ஒளிபரப்பாகிட்டு வந்த நிலையில சிங்கப்பெண்ணை அப்படின்ற ஒரு புதிய சீரியல் வந்ததுனால மிஸ்டர் மனைவி சீரியல் நைட் 10:00 நேரம் மாத்தி அமைக்கப்பட்டுச்சு. இதனால இந்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்கும் பயங்கரமா அடி வாங்கிருச்சு. அதனால இதையும் சீக்கிரமா முடிக்க இருக்காங்களாம். சன் டிவி எண்டு கார்டு போட இருக்கக்கூடிய அடுத்த சீரியல் அன்பே வா. இந்த சீரியல் டெய்லியும் நைட் 10:00 ஒளிபரப்பாயிட்டு இருந்துச்சு. ரீசெண்டா இந்த சீரியலையும் 5:30 தள்ளி வச்சாங்க. அதனால அன்பே வா சீரியலும் எதிர்பார்த்த அளவுல டிஆர்பி கொடுக்கல. இதனால இந்த சீரியலையும் இழுத்து மூட முடிவெடுத்திருக்காங்களா. இப்படி ஒரே நேரத்துல மூணு சீரியல்களும் முடிவுக்கு வர இருக்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏமாற்றமும் ஏற்பட்டிருக்கு. ஷபானாவோட போஸ்டுக்கு கீழேயும் நிறைய ரசிகர்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல நடிகை, நல்ல எஃபோர்ட் போடக்கூடிய ஒரு நடிகையை வச்சுக்கிட்டு சரியான திரைக்கதை இல்லாம சீரியலை சொதப்பிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஆக்ட்ரஸையும் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.